ஏன்னா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸை மட்டும்தான் சொல்லுவாங்க, பிடி சார் சொல்ல மாட்டாங்க. ஒரு பிடி சாரால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. கரெக்டாக சொல்லியிருக்காங்கண்ணா. அதாவது பெண்களுக்கான படம், எந்த பெண்களும் பின்வாங்க கூடாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளிப்படையாக இருக்கணுன்றது தான் இந்த படம், சரிங்களா? எதையாக இருந்தாலும் மறைச்சு மறைச்சு போகக்கூடாது, வெளிப்படையாக வாழணும் பெண்கள் அப்படின்றது குடும்பத்துக்கான படம் இது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. எப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட், உமன் ஹராஸ்மெண்ட் பற்றிலாம் பேசினாங்க. இப்போ பண்ண ஒரு கம்பேக்கு படத்தில் அவர் ஒரு கேரக்டரு, சரி பேரண்ட்ஸ் கூட ஹெல்ப் பண்ணலனா அட்லீஸ்ட் சேருங்களாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஒரு மோட்டிவ். நல்லா இருக்கு ப்ரோ. ஓ படம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ, அது செமையாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் சரியில்லாமல் இருக்கு லாஸ்ட்டாக வந்தது. ஆ ஆமாம், லாஸ்ட்டாக இப்போ இனிமே நல்லா அடுத்தடுத்த படங்கள் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அதில் இதுவும் செமையாக இல்லை, அது ஒரு பயங்கரமான கருத்து பேசியிருக்காங்க, அதை நீங்கள் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். படம் பார்க்க நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு அதாவது பிடி மாஸ்டர் வந்து யாரோ அவளுக்கு சொன்னதில்லை, இதில் பிடி மாஸ்டர் எப்படின்ற மெசேஜ் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸை மட்டும்தான் சொல்லுவாங்க, பிடி மாஸ்டர் சொல்ல மாட்டாங்க. ஒரு பிடி சாரால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, அது ஒரு விழிப்புணர்வு நல்லா இருக்குது. அதேமாதிரி சஸ்பென்ஸ் நல்லா இருக்குது. ஆ சூப்பராக இருக்குது ப்ரோ, எல்லோரும் வந்து பார்த்துருக்கோம், நல்லா இருக்குது. என்ன கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க பிடி சார்னு வச்சுருக்காங்க, என்ன கான்செப்ட்? மோஸ்ட்லி அந்த ஃபீமேல், ஸோ அவங்கள நீடு, அவங்க வந்து இன்னும் வில்லேஜ் சைட்ஸு, இன்னும் ரூரல் டெவலப் ஆகாத சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மெட்ரோவில் ஓகே அப்பா இருக்காங்களா, இன்னும் டவுனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி, ஸோ அதெல்லாம் விஷயத்தெல்லாம் இந்த வெளியே எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, அது நல்லாயிருக்கு. மெசேஜ் ஓரியண்டடா? ஆ ஐயா, மெசேஜ் ஓரியண்டட். படம் எப்படி? சூப்பராக. ஆதியா என்ன ஒரு பர்சன்ஸ் எல்லாம் எப்படி? படத்தில் என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? மெசேஜ் என்ன சொல்லுவீங்க? படம் பார்க்கும்போது அவங்க எப்படி கொடுத்து நல்லா இருந்துச்சு, பெஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்கெல்லாம் அண்ணா, அந்த சம்மருக்கு ஒரு ஃபேமிலி குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்க்கக்கூடிய படம். குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸில் வந்து ஃப்ரீயாக இருக்காங்களா, இப்போது அந்த டேஸ்லாம் நல்லாவே பார்க்கலாம். அந்த படம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போனால் ஒரு நல்ல வைப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பிடி சார்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஒரு பிடி சார்னால் ஒரு டிசிப்ளின் சொல்லி தருவாங்க, அதனால வந்து அவரே வந்து அதெல்லாம் சொல்கிறதுனால ஒரு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு பிடி சாராக அவர் ஒழுக்கம் சொல்லித்தந்தா எப்படி கனெக்ட் பண்ணிப்போமோ அது மாதிரி குழந்தைங்களால் அப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து நல்லாவே இது பண்ணிக்க முடியும்ண்ணா. ஒரு ஹராஸ்மெண்ட் பற்றி தான் மெசேஜ் சொல்லியிருக்காங்கண்ணா. பிஜிஎம் எல்லாமே நீட்டாக பண்ணிட்டார்ண்ணா ஆதினா. ஆதினா சூப்பராக அதே ஃப்ளோவில் தான் இருக்கார், இம்ப்ரூவ் தானே பண்ணியிருக்காரு, ஒன்றும் குறை சொல்கிற அளவெலாம் இல்லைண்ணா. சூப்பர். நம்ம 8th போய் நடித்தா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஆதினா கூட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. மியூசிக் வந்து சூப்பராக இருக்குண்ணா, ரெண்டு பாட்டு தான் வச்சுருக்காங்க. மற்றபடி மூவியாக தான் போகுது, ஒரு பாட்டு வந்து மூவியாக தான், ரெண்டு பாட்டு மூவியாக தான் போகும். அதுபடி அன்ரிலீஸ்டு சாங்னு பார்க்க போனால் ஒரு ஒரு சாங் இருக்குது, சூப்பராகவே இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு ப்ரோ, எல்லோரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. இங்கே ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெவியாக இருக்குது படம், ஆனால் வந்து நல்லா இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக இது பேசக்கூடிய ஒரு படம் தான். இங்கே ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னாக்கா அது எந்த அளவுக்கு வெளியே நம்ம பேரண்ட்டுக்கிட்ட சொன்னாலே அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுதான் இந்த படத்தோட சொல்கிறாங்க. நல்லா இருக்குது படம். மியூசிக் பிஜிஎம் சூப்பர் சூப்பராக போட்டிருக்காரு. பிஜிஎம் பிஜிஎம்ல ஒரு ரெண்டு மூணு சாங்லாம் வருது பிஜிஎம்லேயே, அதாவது ஆர்ஆர்ல பேக்ரவுண்ட்லேயே ஓடுது, நல்லா அருமையாக இருக்குது. அச்சமில்லை அச்சமில்லைன்ற ஒரு ட்ராக் இருக்குது, சரியான இடத்துல இருக்குது. அது படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்தது வந்து ரொம்ப நார்மலான படம், ஏன்னா ட்ரைலர் பார்த்தோன்னே நமக்கு பேசிக்காக தெரியும்ல, ஒரு பிடி சார் இருக்காரு, ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, அது பேர் காப்பாற்றுறாரு, அப்படி ஒரு படமாக நினச்சி தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு, ஆனால் அப்படிலாம் இல்லை. ப்ரெடிக்ட் பண்ணுற படம் தான், ஆனால் அதில் ட்விஸ்ட் இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு ஜென்ரலாக. ஆனால் ஆதி நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் தான் ரொம்ப படம் பண்ணுவாங்க, பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் பண்ணுவார், நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் படம் வீரன், ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் மூவியாக அது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் சொல்ல வந்த விஷயமும் நல்லா இருந்தது, அவர் சொன்ன விதமும் நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, சில விஷயத்து நிறைய விஷயத்துக்கு வந்து இங்கே உண்மை கிடைக்காம இருக்கும். ஸோ அது எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை போனவங்களே வந்து சொன்னால் தான் நடக்கும்றவங்க. ஸோ இந்த படத்தில் அதை வந்து காமிச்சிருந்தாங்க, இறந்து போனவங்களே கொண்டு இது ஸ்பாயில் யாரும் பார்க்காதீங்க, படத்தை பார்க்கும்போது இது போட வேண்டாம் தமிழ்நிலத்தில் போட்டிருங்க சார். கண்டிப்பாக செத்து போன
போனவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்தது. செத்து போனவங்களே வந்து சொன்னால் தான் நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம். ஸோ அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக அது கம்பேக் சார். நம்ம நீங்கள் கேட்க தும்முன்னு நானே சொல்லிட்டேன். ஸோ வீரனுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய கம்பேக்டாக இருக்கும் அந்த அவருக்கு. ஏன்னா வீரன் படம் பவரை வச்சு பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நட்பை துணை அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பண்ணியிருந்தார். பிடி சாராக பண்ணியிருந்தார். ஸோ மேபி டேரக்டர் தான் கேட்கணும். அதான் பிடி சார் வச்சிருந்தாரு. மேபி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டாக இருக்கணுன்றதுனால அந்த கனெக்ட் இருக்கனால பிடி சார் வச்சிருக்கலாம். சரி சார். ஹீரோயின் அவங்க ஆக்டிங் நல்லா தான் சார் இருந்தது. எப்படி ஒரு சப்போர்ட்டாக ஹீரோக்கு இருக்கணுன்ற மாதிரி அவங்க நல்லாவே ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஆக்டிங் நல்லா அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்து பார்க்கணும். அவங்க ஆக்டிங் நல்லா தான் சார் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேஷுவலாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் சீன் நல்லாவே இருந்தது. ஸோ ஒரு ஆர்டினரி பர்சனுக்குள்ளே ஒரு தைரியம் வந்து அவன் போய் தட்டி கேட்கணும்னு நினச்சி போய் கேட்குற விஷயம் நல்லா இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபஸ்ட் ஹாஃப் முடிக்கிறாங்களோ அதே இதோடு தான் செகண்ட் ஹாஃப் தொடங்குச்சு. பிடி சார் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது படம். கிளைமேக்ஸ்லாம் சரியான ட்விஸ்ட்டு, நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி ட்விஸ்ட்டு. கரெக்டாக பெயினாக தான் வெளியே அனுப்புகிறாங்க. கண்டென்ட் அந்த மாதிரி உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டே பேசியிருக்காப்பில். ஆதி வந்து படத்தில் எப்போவுமே பயங்கர எனர்ஜியாக இருக்கும் இந்த வீரன் படம்லாம். ஸோ அந்த எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மி, அதுதான் படத்துக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குது. மற்றபடி படம் ப்ளஸ் பாயிண்ட் தான். சாங்ஸ் வந்து ஒட்டலை, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இளவரசு பிரியதர்ஷினி மேம்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெஞ்சமுண்டு நேம் எதிர்பார்த்து வந்தோம், அதை ஃபில்ஃபில் பண்ணிட்டார். டேரக்டர் வின் பண்ணிட்டார். அதே சொல்லுங்கள். லேக்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து பசங்களை வச்சு ஒரு மாதிரியே போயிட்டுருக்கோம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தான். இன்டர்வியூலாம் செமையாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்கவே முடியாது, அந்தளவு பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பாக பார்க்கணும். சாங்ஸ் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எங்கேயுமே ஒட்டல. அந்த அச்சமிலே அச்சமிலே சாங்ஸுக்கு அது கொஞ்சம் கூஸ் பம்பாக இருக்குது. அது தேவையானதை கரெக்டாக வச்சுருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதி வந்து அவர் நடிக்கிற படத்தில் மியூசிக் அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது. அவர் போடுற அவர் மியூசிக் சாங்ஸ் வந்து இடிக்கல இருக்குது. அது ஓகே தான். இந்த படத்துக்கு வந்து ஒரு என்ன எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பாரோ நம்ம தெரியல. ஆனால் பிஜிஎம் வந்து ரொம்ப ஒர்க்அவுட் ஆகிருக்குது. பிஜிஎம் படத்தில் வந்து உட்கார வைக்கிறதுக்கு அந்த பேத்தோ சீன்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து பிஜிஎம் நல்லா கை கொடுத்துருக்கு. டீச்சர்ஸ் லவ்வா கரெக்டாக இருக்குது. படத்தில் வந்து புதுசான ஒரு விஷயம்னா மேஜிக் வால்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எல்லாம் இல்லை, அதை தான் சொல்கிறேன். அந்த பையன்லாம் பண்ணுவானுங்க. இப்போ அந்த இனிமேல் அந்த மாதிரி தான் வரும், இனிமேல் அந்த மாதிரி தான் வரும். மேஜிக் வால்னு ஒரு மேட்ரு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல மேட்ரு, நம்மளாம் எதிர்பார்க்காத மேட்ரு. அந்த மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிருக்காரு. காமெடியிலேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சரியாக கேட்கும். இறந்து போனாங்க வந்து சாத்தி சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அதுதான் அந்த படத்தோட ட்விஸ்ட்டு. நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அந்த இது, கண்டிப்பாக போடாதீங்க. அதுதான் படத்துக்கு வந்து நம்ம எந்திரிச்சு உட்கார வைக்கிறது. அதுதான் நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். இல்லை நம்புற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அது இப்போ இது புதுமையாக இருக்குல்ல படத்தில். அவர் பிடி சார் தான். அப்புறமா அதான் அந்த டீச்சர்ஸே நிறைய பேர் தப்பாக நடந்துப்பாங்கள்ல, அதுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி அண்ணன் கேரக்டரும் நடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், பிடி சாரும் இங்கிலீஷ் டீச்சரும் லவ் வழக்கம் போல். அதுதான் ஃபேமிலியை பார்க்கணும் மஸ்ட்டு. எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கணும். ஃபீமேலாம் நிறையா எல்லாரும் வந்து பார்க்கணும். ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். மியூசிக் பயங்கரம் ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் ஆ நல்லா இருக்கு ப்ரோ. அந்த ஒரு குட்டி பையன் பண்ணிருக்காங்க, சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. உடச்சு ஒரு காமெடி இருக்கு. அந்த காமெடி எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஃபுல் ஃப்ளோவா ஒரு எமோஷனலா அப்படியே காண்டிருக்கோம். டப்புன்னு அந்த இடத்துல ஒரு சிரிப்பு வர மாதிரி. இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அதான், ஃபுல்லாகவே எமோஷன் தான் சார். ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் ஜாலியான கேரக்டரு, அவர் கொஞ்சம் இன்னசென்ட்டாக காட்டிருக்காங்க. அந்த இன்னசென்ட் எப்படி இந்த அளவுக்கு வராரு அந்த ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை அந்த பிடி சார்ன்றதுக்காக ஸ்போர்ட்ஸ் பற்றிலாம் அவ்வளோ இது பண்ணல. ஸ்போர்ட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு ஒரு கால் மணி நேரம் கொஞ்ச நேரம் வந்து அந்த ஸ்கூலு அந்த ஃபஸ்ட்டு பாட்டு வரும்ல, ஸோ அது வரைக்கும் இருக்குது. அதுவும் பெருசாக பிடி சார் அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி அவ்வளோ இல்லை.